உச்சம் தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை, நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல. தொடர்புக்கு 9566244871, தொடர்புக்கு 9566244871. அஸ்ட்ராலஜிய வெச்சுக்கிட்டு ஒரு லைஃப் கோச்சா ஒருத்தரோட வாழ்க்கையில எப்படி எல்லாம் மாத்தலாம். ஃபயர் எலிமெண்ட் நம்ம சொல்லுவோம், நீங்க வைக்கிறப்ப இப்படிதான் இருக்கும். ஏன்னா ஃபயர் எப்பயுமே கீழ இருந்து மேலதான் ஒரு லெவலுக்கு மேல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி வச்சிருப்பாங்க, சூப்பர் ஸ்டார் வந்து நிறைய இடத்துல வச்சிருப்பாங்க, ஜான் முத்ரான்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பாயிண்ட் வந்து டிப்ரெஸ் பண்றதுல உங்களுக்கு வந்து வலி இல்லாம போயிடும். நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பலன் தருதோ இல்லையோ, உங்களுக்கு 50% பலன் தரும். ட்ரெண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன்ல நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காங்க மிஸ்டர் மகேஷ்குமார் சார். சார் வணக்கம். வாழ்க்கையில எப்படி எல்லாம் மாத்தலாம் அப்படிங்கறத பலமுறை நிறைய விஷயங்களோட நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சிங்ல, ஹாபிடைசேஷன்ல முத்திரைகள் ரொம்ப இருக்கு. ஏன்னா நம்ம இந்திய நாட்டில் யோகாசனங்களாக இருக்கலாம், ஆசனங்களாக இருக்கு, அதில் இந்த முத்திரைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போது அது இப்போ எப்படி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரபலமான ஒரு செலிபிரிட்டி ஏன் அவர் இப்படி கையை வச்சுட்டுருக்காருன்னு அதை ஒரு மார்க் பண்ணிட்டு, இதுதான் அந்த முத்திரை, அதுதான் அந்த ஆசனம், இதனால் இந்த நன்மைகள் அப்படின்னா, உடனே நாளைக்கு காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு சூரியனை பார்த்து நம்ம இப்படி பண்ணுறது இப்போ நிறையவே பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பாரம்பரியமான இந்திய கலாச்சாரத்தோடு ஒன்றிணிருக்கு இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த முத்திரைகள், இந்த ஆசனங்கள்னால என்னென்ன நன்மைகள், என்னென்ன முத்திரைகளை வந்து ஒருத்தங்க சாதாரணமாக கடைபிடிக்கணும், இல்லை எந்தெந்த முத்திரைகளுக்கு இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? சார், முத்திரை வந்து உங்கள் ஹேண்டை யூஸ் பண்ணி தான், அந்த கையிலேயே வந்து எல்லாமே முடிஞ்சிருக்கலாம். நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது வந்து ஃபயர் எலிமெண்ட் நம்ம சொல்லுவோம். நீங்கள் வைக்கிறப்ப இப்படி தான் வைப்போம், ஏன்னா ஃபயர் எப்பயுமே கீழேருந்து மேலே தான் அது வரும். அதே மாதிரி நீங்க சின்ன பசங்க வந்து பிரேக் வேணும், பயோ பிரேக் வேணும்னா அவங்க இப்படிதான் கேட்கும், காமிப்பாங்க. ஸோ இது வந்து அவங்க வாட்டர். ஸோ கிட்டத்தட்ட வந்து இது இது நீர் நெருப்பு, இது கவர் ஆயிடுச்சுங்களா, இது வந்து நீர், இது வந்து நெருப்பு. ஸோ இது வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இது வந்து உங்களோட எர்த் எலிமெண்ட் குறிக்கும். இது எப்பயுமே வந்து ஸ்கை யூனிவர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது வந்து உங்களோட ஏர் எலிமெண்ட். ஓகே, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வீட்டோடையும் கவர் பண்ண முடியும், நம்ம பாடியோடையும் கவர் பண்ணிக்க முடியும். ஸோ எர்த்து இந்த ஃபயர் வந்து நீங்கள் இயங்கிட்டே இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சோம்பேறியாக இருக்காங்க, இல்லைனா சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்காங்க, இல்லைனா வந்து கொஞ்சம் ஆக்டிவ் கம்மியாக இருக்குன்னா அவங்க வந்து இப்படி பண்ணலாம். அதே மாதிரி வாட்டரை வந்து வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாகிறது கம்மியாகிறது, இந்த இதை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்க முடியும். நீங்கள் எல்லாமே வந்து இதை வச்சு தான், இந்த இதுதான் பேஸ், இதை வச்சு தான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். ஸோ ஒன்று ஒன்றுக்கும், ஸோ ஃபயரை இப்படி எடுத்துக்கோங்க, ஃபயரு ஃபயர் நீர் வாட்டர் நீர் சரிங்களா, இது முடிஞ்சு வச்சிங்களா. இது வந்து எர்த் யூனிவர்ஸ் ஸ்பேஸ். ஓகே, இது வந்து உங்களோட ஏர். ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்லுங்க வந்து ஃபயர் வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்ப முக்கியம், ஓடிக்கிட்டே இருக்கிறது இல்லைனா இயங்கிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம், நெருப்பு. ஓகேங்களா, வாட்டர் வந்து கிளாரிட்டிக்கு ரொம்ப முக்கியம், பீஸ்க்கு ரொம்ப முக்கியம், நம்மளை வந்து காமாக வைக்கிறதுக்கு, கம்போஸ்டாக வைக்கிறதுக்கு, கூலாக வைக்கிறதுக்குலாம் அது ரொம்ப முக்கியம். நீர் ஏர் வந்து நாலேஜ் கொடுக்கறதுக்கு ஒரு லெவலுக்கு மேலே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி வச்சுருப்பாங்க, சூப்பர் ஸ்டார் வந்து நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க, ஜான் முத்ரான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இல்லை தொடர்ந்து எல்லாமே மறுபடியும் ப்ராசஸ் தான். இன்றைக்கி நான் வச்சுட்டேன் அப்படின்னா நடக்க போகிறதுல, 20 மினிட்ஸ் காலையில், 20 மினிட்ஸ் ஈவினிங் வைக்கணும் மினிமம், தொடர்ந்து ஃபாலோ பண்ணும். இது வந்து ஒரு தெளிவு கொடுக்கும், ஒரு பிளானிங் கொடுக்கும், நீங்கள் பண்ணுற பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணவும் வைக்கும். ஸோ இந்த மாதிரி, ஸோ அறிவு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா வந்து நீங்கள் ஏரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இந்த எர்த் எலிமெண்ட் வந்து உங்களோட சப்போஸ் பாடியில் ஃபேட் ஜாஸ்தி இருக்குது, இல்லை நீங்கள் வந்து உங்கள் பாடி வெயிட் கம்மி பண்ணும், கொலஸ்ட்ரால கம்மி பண்ணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகும்னா இந்த முத்ரா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சென்டர் சென்டர். ஓகே, ஸோ இவ்வளோ தான். இது வந்து ஐதர் வந்து அந்த எனர்ஜி ஜாஸ்தி பண்ணுறது இல்லை கம்மி பண்ணுறது, இவ்வளோ தான். பேலன்ஸாக இருக்கிறதுக்கு நீங்கள் நார்மலாக என்ன பண்ணலான்னா இது அக்குப்ரஷோட கனெக்ட் ஆகும். நீங்கள் இந்த டிப் பாயிண்ட்ஸ் இருக்கு, இந்த வந்து இந்த மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக இதுவும் மடிவு ப்ராசஸ் தான், உடனே நடந்தோம் நடந்தது, உங்களோட எல்லா இதுவுமே வந்து சீராக இருக்கும், பேலன்ஸாக இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம், நம்ம வந்து பல் விளக்குவோம், டூத் ப்ரஷ் வந்துருச்சு, பட் ஆனால் இந்த கையில் கையில் விளக்குறப்போ உங்கள் டைஜஷன் வந்து ப்ராப்பராக ப்ராப்பராக இருக்கும். காரணம் என்னென்னா இது வந்து ஆக்டிவேட் ஆகிறப்போ உங்கள் டைஜஷன் வந்து ஆகும். ஸோ இது ரொம்ப சிம்பிளானது. இப்போ நீங்கள் வந்து சிலம்பம் சுற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே தான் பிடிப்பாங்க, யாராவது ஒருத்தவங்க வந்து கிரிக்கான்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து சிலம்பம் சுற்றுறதுக்கு முன்னாடி ஒரு சில எக்ஸஸ் இருக்கும், அதெல்லாமே இங்கே வச்சு ப்ரெஸ் பண்ணி தான் பிடிப்பாங்க. இந்த பாயிண்டில்
ஒருத்தர் ரொம்ப கோமா வராங்கன்னா அவங்க வந்து கூல் பண்ணிட முடியும், இன்ஃபேக்ட் ஸ்லீப்புக்கே கொண்டு போயிட முடியும், ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ண முடியும் இந்த பாயிண்ட். ஸோ இதுவும் வந்து நம்ம கையிலே எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் வந்து ஒரு செடேஷன் பாயிண்ட், இல்லைன்னா வந்து வலியை கம்மி பண்ணுற பாயிண்ட். உங்கள் டோட்டல் பாடியில் எங்கே வலி இருந்தாலும் இந்த ஒரு பாயிண்ட் வந்து டிப்ரெஸ் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து வலி இல்லாமல் போயிடும். பட் இதெல்லாமே வந்து ப்ரிகாஷன் தான், வந்ததுக்கப்புறம் பண்ண முடியுமான்னு தெரியாது. பட் ஆனால் டெய்லி வேலை பண்ணுறது. ஸோ இப்படி நீங்கள் வந்து உங்க கையை மடக்கி வைக்கிறப்போ இங்கே இது ரெண்டும் டச் ஆகுதுல, இந்த இது வந்து உங்களோட இம்யூன் சிஸ்டம் நல்லா பயங்கரமாக இருந்தோம். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்போ இம்யூன் சிஸ்டம் நல்லா அப்படியா பயங்கர இம்யூன் சிஸ்டம் வளர்ந்துருது. இன்ஃபேக்ட் வந்து அந்த கொரோனா சீசன்லாம் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் உடனே வந்துருமான வராது, நீங்கள் வந்து ப்ராசஸாக ஃபாலோ பண்ணணும், எல்லாமே வந்து ப்ராசஸாக ஃபாலோ பண்ணணும். உங்கள் கையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாட்டும் வந்து ஒவ்வொரு விஷயங்களை உறுப்புகளை குறிக்க குறிக்கும். ஸோ உங்களோட டோட்டல் பாடியவே வந்து நம்ம இதில் வந்து அடைக்க முடியும். இது வந்து சுஜோக்னம் சொல்லுவோம், இது வந்து உங்களோட ஹெட்டை குறிக்கும். ஓகே, தலைப்பு நோஸ் ஐஸ் எல்லாமே இங்கே. ஓகே ஓகே. உங்களோட பேக் பின்பகுதி, இது வந்து ரெண்டு கை, இது வந்து ரெண்டு கால், அப்படியே டோட்டலாக உங்கள் பாடியை வந்து இதோட மேட்ச் பண்ணி இப்படி வச்சு மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணிட முடியும். இப்படி மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்ஸையும் வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறப்போ, முத்ராஸ் வைக்கிறப்போ நல்ல விஷயங்கள் நடக்கும். இது எல்லாமே வந்து ப்ரிவென்ஷன் தான் சொல்லுவேன். நீங்கள் ட்ரெடிஷ்னலாக மெடிசன் எடுத்துட்டு இருந்தீங்க, பட் இதெல்லாம் டோட்டலாக அடிஷனாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க இருக்க மறுபடியும் பழைய கதை தான். நீங்கள் இப்போ வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை பார்த்து உங்கள் பசங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி காலில் இருந்துச்சு பல்லு விளக்குறீங்களோ அந்த மாதிரி இந்த ஹேபிட் உங்களுக்கு மாறும். ஹேபிட்டாக மாறிடுச்சுன்னா ஆப்வியஸாக நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் வண்டி ஓட்ட தெரியும்னா நம்ம கோமா இருந்தாலும் வண்டி ஓட்டுவோம், ஹாப்பினஸ் காரணமாக வண்டி ஓட்டுவோம். அதே மாதிரி தூக்கத்தில் எழுப்பி விட்டாலும் வண்டி ஓட்டுவோம். காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து பதிஞ்சிருச்சு. ஸோ அந்த பதிய வைக்கிற வேலை தான் அந்த லைஃப் கோச் வேலை, அது இந்த ப்ராசஸ் சொல்லி கொடுக்குறது தான் வேலை. ஸோ இங்கே மேஜிக்லாம் எதுவும் கிடையாது, ஸ்லோவாக ஸ்டெடியாக பண்ணுறோம். பட் என்ன ஒரு உத்தரவாதம்னா நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் தருதோ இல்லையோ, உங்களுக்கு 50% பலன் தரும். உங்கள் பசங்க உங்களை காப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களுக்கு லைஃப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக அது என்னால் தான் முடியும் அப்படிலாம் கிடையாது, நீங்களே பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸை பிலீவ் பண்ணுங்கள், ஜெயிச்சு எல்லாருமே இந்த ப்ராசஸ் தான் பிலீவ் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அவங்கக்கிட்ட போய் இந்த ப்ராசஸ்ஸாக உங்களை ஒரு ப்ராசஸ்க்குள்ளே, இன்ஃபேக்ட் நீங்கள் தீபம் போடுறது கூட ஒரு ப்ராசஸ் தான். சில பேர் வந்து சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு போடுங்க, அதே மாதிரி சிவனுக்கு வந்து நெய் விளக்கு போடுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன இதில் என்ன நடந்துற போதும் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். அங்கே நடக்கிறது நடக்கிறது ரெண்டாவது, சனிக்கிழமை அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. சனிக்கிழமை உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் போகணும் கோயிலுக்கு, அந்த அதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துகிட்டு போகணும், பிரி எடுத்துகிட்டு போகணும், விளக்கு எடுத்துகிட்டு போகணும். அங்கே போய் நீங்கள் ஒரு 10 விளக்கு போடுறீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அந்த நேரம் வந்து உங்களுக்கு வந்து வேறு எந்த சிந்தனையும் இருக்காது, அந்த விளக்கு எப்படி ஏற்றணும் அப்படின்னா உங்களை அறிஞ்சோ அறியாமலோ உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் மாறுது, இதில் வருது. நீங்கள் வந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நினச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ப்ராசஸை வந்து உங்களுக்குள்ளே புகுத்திருக்காங்க அந்த காலத்தில். உங்களை அறியாமல் குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க, பொங்கல் வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அந்த அந்த ஒரு நாள் டெடிகேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத யாத்திரை போவாங்க, ஒரு 10 நாள் நடப்பாங்க, சபரிமலைக்கு வந்து பெரும்பாதையில் போவாங்க. இது எல்லாமே ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு இருக்க கிட்டத்தட்ட உங்களை வந்து ரீஃபைன் பண்ணி கொடுக்கும். இந்த ப்ராசஸ் நம்ம விட்டுட்டு ஷார்ட்கட் எடுக்க எடுக்க என்ன ஆச்சு அப்படின்னா அதோட பலன் நமக்கு தெரியல. சில பேர் அதை வந்து இது சரியாக வேலை செய்யலைன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. திரும்பி வந்து அது எப்படி பண்ணுவோம், அதை நீங்கள் பண்ணுறப்போ ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறப்போ, இதுக்கு நீங்கள் பக்தி வச்சு தான் பண்ணுவோம் அவசியம் இல்லை. அந்த காலத்தில் பக்தி வச்சு சொன்னால் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு பக்தி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராசஸ் மட்டும் எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம், நிச்சயமாக நல்லது நடக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா ஒரு வாழ்க்கையில் இந்த முத்திரைகள் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம், அது நம்மளுடைய என்டையர் பாடியிலேருந்து பஞ்சபூதங்கள் வரைக்கும் அதை எப்படி நம்ம கைக்குள்ளேயே அடக்கலாம் அப்படிங்கிறத மகேஷா ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் இறைபக்தி, ஆன்மீகம், ஜோதிடம் சார்ந்து பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அறிவியல் சார்ந்த பல விஷயங்கள், ஜோதிடம் சார்ந்த பல விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே மறக்காமல் நம்மளுடைய ட்ரெண்ட் பக்தியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.